Good morning students, standard 12th subject physics, unit 3, magnetism and magnetic effect of electric current. Topic: magnetic effect of current. Previous presentation la nama magnetic materials oda properties paathom seringala, adha three types ah classify pannirundhom, dia, para, ferro magnetic materials, ovvonoda properties ellame nama individual ah paathom. அடுத்ததா ஹிஸ்டெரிசஸ் லூப் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த லூப் எதுக்கு யூஸ் பண்ணுது, அந்த லூப்போட அப்ளிகேஷன்ஸ் எப்படி, அந்த லூப்போட ஏரியா வச்சு ஒரு மேக்னட் சாஃப்ட் மேக்னட்டா இல்லை ஹார்ட் மேக்னட்டா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போது ப்ரீவியஸாக நம்ம ஜஸ்ட்டு மேக்னட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அதோட கரண்ட் அப்படிங்கிறதையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத அந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். அதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு தனி யூனிட்டாக இருக்கும், மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒரு தனி யூனிட்டாக இருக்கும். இந்த ஒயர் டெஸ்ட் அப்படிங்கிறவர் 1820 இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வரைக்கும் ரெண்டுமே இண்டிவிஜுவல் பார்ட்டாக தான் வச்சுருந்தாங்க ஃபிசிக்ஸில். இதெல்லாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியையும் மேக்னட்டிசத்தையும் இவர் பண்ண இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் எலக்ட்ரிசிட்டியையும் மேக்னட்டிசத்தையும் கம்பைன் பண்ணி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ பிரான்ச் ஃபிசிக்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் காரணமாக இருந்துச்சு. அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கரண்ட் கேரியிங் ஒயர் எடுத்துக்கிறாரு சரிங்களா. இந்த ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ஒயருக்கு நியர்பையாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் இருக்குது. இதுதான் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ். இப்போது இந்த ஒயரில் கரண்ட்டே பாஸ் ஆகலை அப்படின்னா மேக்னெட்டிக் நீடில் எப்போதுமே நார்த்து சவுத் அந்த டைரெக்ஷனை காட்டிட்டு அது அந்த டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணி நிற்கிது சரிங்களா. ஒருவேளை நான் அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படி கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் ஒரு டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது சரிங்களா. அப்போ ஏன் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இதில் கரண்ட் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதிலிருந்து அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கரண்ட் கேரியிங் ஒயர் வந்து என்ன பண்ணும், அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு சரிங்களா. இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இதுதான் அவரோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் கண்டுபிடிச்சது. ஸோ இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை எது தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரிங்களா. அதே மாதிரி ஒரு ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜ் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அதை சுற்றி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இது ஒரு ஃபோட்டோகிராஃப் தான். இந்த ஃபோட்டோகிராஃபில் இது வந்து ஒரு காப்பர் ஒயர். இந்த ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ இதை சுற்றி அது எந்த எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்க்குலர் லூப்ஸ் மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை அது ப்ரொடியூஸ் பண்ணுது சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா இந்த ஒயருக்கு பக்கத்தில் சர்க்கிள் ரொம்ப அதோட ரேடியஸ் கம்மியாக இருக்கும் போக போக, ஆனால் சர்க்கிளோட ஷேப் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் போக 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 சர்க்கிளோட ரேடியஸ் அதிகமாகும், ஆனால் சர்க்கிள் அந்த அளவுக்கு ஒரே ஷேப்பில் இருக்காது. அங்கங்கே இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸால தான் என்ன ஆகும், அந்த சர்க்கிள் அப்படியே மாறும் சரிங்களா. அப்போ இதிலிருந்து என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, ஒயருக்கு பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒயரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக போனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியாகுது. அப்போ ஒரு கரண்ட் கேரியிங் ஸ்ட்ரெயிட் ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று கிளாக் வைஸில் இருக்கும் இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், அது இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை பொறுத்து இருக்குது சரிங்களா. கரண்ட்டோட டைரக்ஷன் கரண்ட் இதில் ரெண்டு விதமாக பாஸ் ஆகலாம். ஒன்று இன்வர்ட்ஸ் டைரக்ஷன் இந்த மாதிரி உள்ளே போகலாம், இல்லை அவுட்வேர்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வெளியில் வர மாதிரியும் இருக்கலாம். அப்போ இன்வெர்ட்ஸா அவுட்வேர்ட்ஸா இதை வச்சு கரண்ட் கிளாக் வைஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த டயக்ராமில் நான் சொல்கிறேன். இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே நம்ம ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துருக்குறோம் சரிங்களா. இதான் அந்த சர்க்குலர் காயில். இப்போ இந்த சர்க்குலர் காயிலில் பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துலையுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, இதுதான் கரண்ட், இது வழியாக கரண்ட் உள்ளே போகுது, இது வழியாக கரண்ட் வெளியில் வருது சரிங்களா.
இப்படிதான் இந்த டை அதுக்கான ஸ்கீமேட்டிக் டயக்ராம் தான் இது. இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். அப்ப கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, இந்த இடத்துல அதாவது ஏ அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல அப்பர் டைரக்ஷன்ல வெளியில வருது கரண்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது கரண்டோட வேல்யூ அவுட்வேர்ட்ஸா இருந்துச்சு, கரண்டோட டைரக்ஷன் அவுட்வேர்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்க இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. அதே பி அப்படிங்கிற இந்த டெர்மினல் பாருங்க, இங்க கரண்ட் வந்து எப்படி இருக்கு, இன்வெர்ட்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, கரண்ட் இன்வெர்ட்ஸ்ல இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல, இதுதான் கிளாக் வைஸ். இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு, சரிங்களா. இப்போ கரண்ட் ஒரு கண்டக்டர்ல, ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோ எந்த கண்டக்டரோ, அதுல கரண்டோட டைரக்ஷன் ரெண்டு விதமா தான் பாஸ் ஆக முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்வெர்ட்ஸா இருக்கலாம் இல்ல அவுட்வேர்ட்ஸா இருக்கலாம். அவுட்வேர்ட்ஸா இருந்தா ஆன்டி கிளாக் வைஸ், இன்வெர்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்ததா, இதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு லா நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ரைட் அண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூல், இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சால் போதும், கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது, இன்வெர்ட்ஸா அவுட்வேர்ட்ஸா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம அதை வச்சு என்ன சொல்லிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரூல் தான் இது. 2 மார்க்ல கேட்பாங்க. இப்போ இதுல எப்படி இந்த ரூலை நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, நம்மளோட ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எடுத்து அதை இந்த மாதிரி டயக்ராம்ல கொடுத்த மாதிரி தம் ஃபிங்கரை மட்டும், சரிங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே க்ளோஸ்டா அப்படியே லாக் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இப்போ தம் ஃபிங்கர் மட்டும்தான் ஒரு டைரக்ஷன், நம்ம இந்த தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், தம்ஸை மட்டும் அப்படியே லிஃப்ட் பண்றோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், அப்படியே ரோல் பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம், சரிங்களா. இது இந்த பொசிஷன்ல ரைட் அண்ட் தம்ப் ரூல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுல ஒரு ஒயர் நான் எடுத்துக்கிறேன், ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், இதுதான் அந்த ஒயர். இதுல இந்த ஒயர்ல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதுன்னு பாருங்க, அவுட்வேர்ட் டைரக்ஷன்ல, வெளியில வர்ற மாதிரி இருக்கு. அப்ப அப்படி வெளியில வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கரண்ட் எந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த டைரக்ஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், தம்ப அதே டைரக்ஷனுக்கு பார்த்து வச்சுக்கணும். இங்க தம்பும் கரண்டோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, சரிங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கர்லா இருக்கா, அந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும், சரிங்களா. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க பாருங்க, இங்க பாருங்க, இஃப் யூ ஹோல்டு த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அவர் ரைட் ஹேண்ட் சச் தட் தம்ப் பாயிண்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ, தம்பை எப்போதுமே என்ன பண்ணிக்கணும், கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதை பார்க்க வச்சுக்கணும். Then the fingers encircling the wire points in the direction of the magnetic field lines produced. Remaining இருக்கக்கூடிய fingers லாம் எந்த directionல encircle ஆயிருக்கோ அந்த direction தான் magnetic field lines ஓட direction அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் எந்த கண்டக்டரா இருந்தாலும் அதுல கரண்டோட டைரக்ஷன் தெரிஞ்சா போதும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம், சரிங்களா. அடுத்ததா இன்னும் நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதுக்காக அடிஷனலா இன்னொரு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் பாருங்க, மேக்ஸ்வெல்ஸ் ரைட் அண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல். இதுவும் 2 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு இதுதான். இதுவும் கரண்டோட டைரக்ஷன் தெரிஞ்சா போதும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லிடலாம். இதுக்கு எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கிறாங்க. ஸ்க்ரூ நீங்க பாத்துருப்பீங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரூவை நம்ம சுவர்ல என்ன பண்றோம், ட்ரில் பண்ணி உள்ள இது பண்றோம் அப்படின்னா, ட்ரில் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்க்ரூவோட இந்த எண்ட்ல இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண பண்ண ஸ்க்ரூ என்ன பண்ணுவோம், இன்வெர்ட்ஸ் டைரக்ஷன்ல சர்வத்துக்கு உள் பக்கமா உள்ள போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. இதை யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல பாருங்க, ஸ்க்ரூவை நம்ம ரொட்டேட் பண்றோம்ல, ரொட்டேட் பண்றதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸ்க்ரூ எந்த டைரக்ஷனை பார்த்து உள்ள போகுது, ஸ்க்ரூவோட மூவ்மெண்ட் இன்வெர்ட்ஸா அவுட்வேர்ட்ஸா. ஒருவேளை ஸ்க்ரூவை நான் செவரில் அடிக்க போறேன் அப்படின்னா, ஸ்க்ரூவை செவரில் வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி ஸ்க்ரூவை என்ன பண்ணுவேன், கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுவேன். ஸ்க்ரூ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆக செவரை பார்த்து உள் பக்கமா போகும், சரிங்களா. இப்ப செவரை பார்த்து உள் பக்கமா போகுதா, இதுதான் கரண்டோட டைரக்ஷன். இந்த மாதிரி இன்வெர்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல.
இப்போ ஸ்க்ரூவை நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம்னா ஸ்க்ரூ இன்வர்ஸ் டைரக்ஷனில் உள்ளே போகும். இப்போ அந்த சர்வர்லேருந்து ஸ்க்ரூவை வெளியில் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஸ்க்ரூ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் போதும், ஸ்க்ரூ அப்படியே என்ன ஆகுது வெளியில் வருது. அப்போது கரண்ட்டோட டைரக்ஷன் வெளியில் இருக்கு, அவுட்வர்ட்ஸ் டைரக்ஷனை பார்த்து இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்க்ரூவை வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறோம், எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்க்ரூவை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம், ஸ்க்ரூவோட ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை கிளாக் வைஸ், இதை எதுக்கு சிமிலராக எடுத்துக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அடுத்து ஸ்க்ரூவோட மூவ்மெண்ட் இன்வெர்ட்ஸா அவுட்வேர்ட்ஸா, அதை எதுக்கு எடுத்துக்கிறோம், கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். கரண்ட் இன்வெர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதோட ரொட்டேஷனல் பொசிஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான், சரிங்களா. இப்போ இதிலலாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், இதை கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது கரண்ட்டோட டைரக்ஷன் மட்டும் நமக்கு தெரியணும். இப்போ இதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா, டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட மேக்னிடியூட் என்ன, அதை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு பயட் சாவர்ட் லா அப்படிங்கிற ஒரு லாவை யூஸ் பண்ணி தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ பயட் சாவர்ட் லா அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அந்த கண்டக்டர்லேருந்து சம் டிஸ்டன்ஸில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அதோட மேக்னிடியூட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இங்கே டயக்ராம் பாருங்கள், இதில் இது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இதோட ரெண்டு டெர்மினல்ஸையும் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கரண்ட் இதில் என்ன ஆகுது பாஸ் ஆகுது, சரிங்களா. இப்போ இந்த ஹோல் கண்டக்டர்லையும் கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை எந்த பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, பி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டில், சரிங்களா. அந்த பிங்கிற பாயிண்ட்டில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் ஒரு ஸ்மால் கரண்ட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க, இந்த டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இதுக்கு பேர் கரண்ட் எலமெண்ட். இந்த கரண்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு ஸ்மால் போர்ஷன், அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் ஒரு ஸ்மால் லென்த் எடுத்துக்கிறேன். இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை அது பிங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை இன்டகிரேட் பண்ணோம்னா அந்த டோட்டல் கரண்ட் கேரியிங் ஒயர் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா. அப்போ இதில் இந்த பிங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கெல்லாம், இதோட மேக்னெட்டியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பயட் சாவர்ட் அப்படிங்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பாக எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் ஐ, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கண்டக்டரில் கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாயிட்ருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அப்போ அந்த கண்டக்டரில் நீங்கள் கரண்ட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டைரக்ட்லி அஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த லென்த் எலமெண்ட் டிஎல். ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம ஒரு லென்த் எடுத்திருந்தோம்லாம், இந்த டிஎல் அப்படிங்கிற இந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு ஒயரோட லென்த் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் செகண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே இந்த பிங்கிற பாயிண்ட் அதையும் டிஎல்லையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன், சரிங்களா, இதான் அந்த லைன். அடுத்ததாக இது இந்த கண்டக்டர், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிளோட சைன் வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் டிஎல் வெக்டார் அண்டு ஆர் கேப், ஆர் கேப்னா இதுதான் யூனிட் வெக்டார், அதாவது டிஎல்லேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த யூனிட் வெக்டார் தான் ஆர் கேப்னு எடுத்துருக்குறோம். இந்த ஆர் கேப்புக்கும் டிஎல் வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளோட சைன் வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், டீட்டாவோட வேல்யூ அதிகமாக அதிகமாக நமக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கண்டக்டரை விட்டு இந்த கண்டக்டருக்கு பேரலலாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், கண்டக்டர்லேயே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது, ஏன்னா டீட்டாவோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ அங்கே கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அப்போ இந்த கண்டக்டரை விட்டு வெளியில் வர வர தான் நமக்கு என்ன கிடைக்கும்,
மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன்சைடு த கரண்ட் கேரிங் கண்டக்டர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன் மார்க்கில் கேட்பாங்க. அப்போ இன்சைடு த கண்டக்டர் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜீரோன்னு எடுத்துடலாம். சரிங்களா, அடுத்ததா இது எல்லாமே இந்த மூணு பாயிண்ட்டுமே எப்படி தான் இருந்துச்சு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருந்துச்சு. எப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், எதுக்கு அப்படின்னா இந்த கண்டக்டருக்கும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி, அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரிங்களா, ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஆங்கிள்ங்கிறது இதுதான். சரிங்களா, டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், டிஸ்டன்ஸுக்கு அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டரை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதை அப்படியே நம்ம மேத்தமேட்டிக்கலாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், டிபின்னு எடுத்துக்கிறேன். இது எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஐக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அடுத்து கரண்ட் எலமெண்ட் டிஎலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அடுத்து சைன் டீட்டா அந்த ஆங்கிளுக்கோட சைன் வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அடுத்து டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதனால் அதை மட்டும் டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ரொபோஷனலுங்கிறத எடுத்துட்டு இங்கே ஈக்குவல்னு போடுறாங்க. இப்போ ஈக்குவல்னு போடும்போது அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அந்த கான்ஸ்டன்ட் தான் கே. அப்போ கே ஐடியல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, இதில் கேக்கு பதிலாக நம்ம என்ன வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பைன்னு இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அடுத்து கேயை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எஸ்ஐ யூனிட்ல கேயை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பை. சிஜிஎஸ் யூனிட்ல கேயோட வேல்யூ ஒன்னு எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம வெக்டார் நோட்டேஷன் இது அப்படியே வெக்டார் ஃபார்முலேட்டில் எழுதுறோம். எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும், டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பை ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்மளோட ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இது மூணையும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக வச்சுக்கணும். சரிங்களா, இது மூணையும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக வச்சுக்கணும் இந்த டயக்ராமில் காட்டின மாதிரி. இதில் தம்ப் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அடுத்து இந்த ஃபோர் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கரண்ட்டோட டைரக்ஷன். அடுத்ததா இந்த ஃபிங்கர், அதாவது நம்ம மிடில் ஃபிங்கர்னு சொல்கிறோம்ல, இது எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஆர்க் கேப்போட டைரக்ஷன், அதாவது அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஒயருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கான பொசிஷன் வெக்டார். சரிங்களா, இதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுதான் பயட் சாவட்லாம் இந்த எக்ஸ்பான்ஷன் வரைக்கும் நீங்கள் எழுதணும். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும்ஸ்லா அண்ட் பயட் சாவட்லா, கூலும்ஸ்லாவுக்கும் பயட் சாவட்லாவுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு. முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதாவது ஒரு சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, ப்ளஸ் கியூஓ மைனஸ் கியூஓ, இந்த சார்ஜ் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சார்ஜ் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டை எது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு வெக்டார் சோர்ஸ் தான், அதாவது கரண்ட் எலமெண்ட் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, ஒரு ஒயரை எடுத்துக்கிறோம், இந்த ஒயரில் ஒரு சம் லென்த்து, அதை டிஎல்னு எடுத்துப்போம். அடுத்து இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் கரண்ட் எலமெண்ட். அப்போ இந்த கரண்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை எது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு வெக்டார் சோர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ப்ளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், இதில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கேல்குலேட் பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த சார்ஜுக்கும், சரிங்களா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன், சரிங்களா, அதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணி காட்டும். சரிங்களா, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய கரண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, ஐடியல் வெக்டார், அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அடுத்ததா கூலும்ஸ்லால ஆங்கிள் இதெல்லாம் வரவே வராது, பட் இங்கே கண்டிப்பாக ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மேக்னெட்டிக்
எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது, இதை பற்றி தான் பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய குவஸ்டின்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக உள்ளது. இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் பேசிக்காக மேக்னெட்டிக் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அடுத்து கரண்ட்டோட டைரக்ஷனை வச்சு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம சொல்கிறது, அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் சரிங்களா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.